ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னாக்கா வீக்கம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுற இந்த இன்ஃப்ளமேஷனுக்கும் நாள்பட்ட நோய் அப்படின்னு சொல்கிற இந்த டயபெட்டிஸ், தைராய்டு, ஆஸ்துமா இதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது. பொதுவாகவே நம்ம உடம்பு வந்து அந்த ஹீலிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஏற்படுற ஒரு ப்ராசஸ் தான் இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அது நடக்கும் அப்படின்னாக்க, இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் போகுது, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், டாக்ஸின்ஸாக இருக்கலாம், அலர்ஜன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு மெடிசன் ஓவர் டோஸ்னால கூட உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளோட இந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுற ப்ராசஸில் தான் உங்களுக்கு இந்த இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் வந்து உருவாகுது. நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோம், வீக்கம் அப்படின்னாலே இந்த உடம்புக்கு வெளில தெரிகிற கை கால் வீக்கம், முகம் வீக்கம் இதெல்லாம் தான் வீக்கம்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ஏற்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நுரையீரலில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வரும். இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷனுக்கான காரணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை அப்படியே நம்ம கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா அது கட்டாயம் நம்மளோட டிஎன்ஏவை கூட டேமேஜ் பண்ணும். அதனாலேயும் வந்து கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஃபுட்டு, இந்த இன்ஃப்ளமேட்டரி டயட்டு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நிறைய இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்டு, ஸ்பெஷலான சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ ஒரு ஸ்பெஷலைஸ்டான டயட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய எக்ஸ்பென்சிவாக இருக்கிற அந்த சப்ளிமெண்ட்ஸை வாங்கி சாப்பிடணுங்கிறதும் அவசியம் இல்லை. தினசரி உங்களோட சாப்பாட்டில் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக உடலில் ஏற்படுற இந்த இன்ஃப்ளமேஷனை வந்து நல்லா தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரைட் கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு அண்ட் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற நிறைய காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கலாம், டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பர்பிள் கலரில் கூட நமக்கு முட்டைக்கோஸ் கிடைக்குது, அதே மாதிரி ப்ரோக்கோலி கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளோட மண்ணில் விளையக்கூடிய உணவாக அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடையாது இல்லையா. ஸோ அப்போ அதோட விளைச்சல் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய பூச்சிக்கொல்லியெல்லாம் சேர்ப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்மளோட மண்ணில் விளையக்கூடிய இந்த கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் உங்களோட உடம்பை ப்ரொடெக்ட் பண்ணும், அண்ட் எந்த ஒரு டேமேஜும் வராமையும் இந்த இன்ஃப்ளமேஷன் வராமல் பார்த்துக்கும். அடுத்தது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம். அதையும் வந்து நட்ஸு, இந்த சீட்ஸு இது நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்க முடியும். அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலறையில் தினசரி யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள். ஸோ நீங்கள் முழு மஞ்சளாக வாங்கி மிஷினில் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பவுடரை தினசரி உங்களோட சமையலில் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணாலே அது வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும், அது ஆன்டி பாக்டீரியலும் கூட. ஸோ சாப்பாட்டில் என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ முட்டை பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓட்ஸ் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ நம்ம கடைகளில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த முழு ஓட்ஸ் வந்து இப்போ பார்க்க முடியறதில்ல அவ்வளோவா, அவல் மாதிரி தட்டையாக தான் கிடைக்குது. ஸோ அந்த அது சாப்பிட்றதுக்கு பதிலாக பக்வீட் சொல்லிவிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கோதுமை வகையை சார்ந்தது தான், தமிழில் வந்து பாப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்வீட்டில் கூட நீங்கள் கஞ்சி மாதிரி செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட அன்னாசி பழம், பசலக்கீரை இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வர வர பாடியில் ஏற்படுற இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரிவெண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த டாபிக் கண்டிப்பாக ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இதை வந்து மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரி.